ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நில்லுப்பா அதுதான்ப்பா சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, வெயிட் லாஸ் தான். எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான். இது மூலமாக எந்த ஒரு தப்பும் இல்லை, இது ஒரு ஹெல்த்தி ஹேபிட்னு கூட சொல்லலாம். பட் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தாது, நம்ம டயட்டில் மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எனக்கு ஒரே ஃபுட்டில் 1 வீக்கில் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு ட்ரிங்க் சொல்ல போறேன். இந்த ட்ரிங்கை நீங்க 1 வீக் டெய்லி மார்னிங் வெறும் வயதுல குடிச்சீங்கன்னா கன்ஃபார்மா வெயிட் லாஸ் ஆகும். இதால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, பட் ஒரு கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கு. நான் லாஸ்டா வீடியோ லாஸ்டா சொல்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்க்ல டோட்டலாக 3 இன்க்ரீடியன்ட் தான். அது வீட்லேயே கூட செய்யலாங்க. நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் வீட்லேயே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா விஷயமான பொருட்கள் செய்கிறதுக்கும் ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பட் உங்கள் வீட்டில் இல்லைனா பக்கத்தில் இருக்க ஒரு க்ரோசரி ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் மூலமாக உங்களோட பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணலாம், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இதெல்லாம் விடுங்க, ஒரு பயங்கரமான ஹெல்த் எஃபெக்ட்னா நம்மளை கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும், கேன்சர்லேருந்து காப்பாற்றுறது இந்த ஆப்பிள் சைடர் வினிகர். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சைடர் வினிகரில் இருக்க அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற அமிலம் வந்து உடம்புல இருக்க கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. ஸோ ஆப்பிள் சைடர் வினிகரை ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் 1 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 383 கலோரிஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் உட்கொள்றது மூலமாக கார்ப்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், ஃபேட்ஸ் இது எதுவுமே இதில் இருக்காது. ஓகே, நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா லெமன் ஜூஸ். இருக்க சிட்ரிக் ஆசிட் வந்து கிட்னி ஸ்டோனை கூட பிரேக் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் சி இருக்கு. இப்போ இந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே அதிகமாக சொல்கிறது இம்யூனிட்டி அதிகப்படுத்துங்க. இந்த இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது விட்டமின் சி. இது லெமன் ஜூஸில் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த இம்யூனிட்டி அதிகப்படுத்தும். இது இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் இருக்கு. ஸோ நீங்கள் தைரியமாக இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் அண்ட் ஃப்ளாவினாய்டு அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஃபேட் எல்லாத்தையுமே வந்து அப்படியே தக்க வைக்காமல் சீக்கிரமாக வந்து டைஜஸ்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெமன் ஜூஸும் நம்ம எடுத்துக்கணும். இதையும் எப்படி எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்பர் 3, வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஜஷன் ஈஸியாக நடக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது, இருக்கா பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு நான் சொன்ன டிஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க. தென் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கங்க. தென் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கங்க. இந்த 3 நல்லா மிக்ஸ் பண்ணி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சவனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் குடித்தோன்னா 1 வீக் சேலஞ்சுங்க. கண்டிப்பாக உங்களோட வயிறு ஃப்ளாட் ஆகிடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக இதில் இருக்க ஒரே ஒரு சைட் எஃபெக்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் டயாபெட்டிக் பேஷண்ட்டா, அதாவது சுகர் பேஷண்ட்டா, சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து உங்கள் சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் உங்களுக்கு இன்சுலின் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிக்காதீங்க. ஏன்னா இன்சுலினும் இந்த அசிட்டிக் ஆசிட், அதாவது இந்த ஆப்பிள் சைடர் வினிகரும் இன்ட்ராக்ட் பண்ணணும், மூலமாக நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணும். தென் செகண்டாக வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் இருக்கிறதால நம்மளோட பல்லை வந்து ரஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். அந்த ஒரு ஸ்பூனும் ஹாட் வாட்டர் கூட மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த நம்மளோட பல்லு வந்து ரஷ் ஆகாது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அப்படி சேஞ்சஸ் கிடைச்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து எழுதிடுங்க, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.